கோடீஸ்வராய நமக. வணக்கம். எனக்கு இப்போ இந்த ரெண்டு நாளில் ரெண்டு அல்லது மூணு நாட்டில் எனக்கு வந்து நிறைய இமெயில் வந்துருச்சுங்க. என்ன விஷயம் கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம கணக்கன்பட்டி நம்ம ஞான வள்ளல் மூட்டை சுவாமி சந்நிதியில் வந்து அந்த டைம் எல்லாம் மாற்றி சம்திங்ஸில் கண்டிஷன்ஸ்லாம் சொல்லியிருக்காங்கல்ல, அதாவது படுக்கக்கூடாது, நைட்டு தங்க முடியாது அப்படிங்கிற கண்டிஷன்ஸ்லாம் சொல்லியிருக்காங்கல்ல, நிபந்தனைகள்லாம் சொல்லியிருக்காங்கல்ல, அது சம்மந்தமாக எனக்கு ஏகப்பட்ட மெயில் வந்ததுங்க இந்த மூணு நாளாக. சரி, நான் வந்து இது சம்மந்தமாக கொஞ்சம் நம்ம வந்து விளக்கத்தை தவிர்க்கலாம்னு நினச்சேன். பட் வந்து நிறைய பேர்களுடைய நிறைய அன்பர்களுடைய கோரிக்கைகளினால் நான் வந்து இதை தெளிவாக்குறேங்க. ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கணக்கன்பட்டி மூட்டை சுவாமி சந்நிதியில் உள்ள நிர்வாகத்தினர் இந்த உலக நன்மைக்காக பாடுபடுகின்றனர், இந்த உலகத்தில் உள்ள மக்களின் நன்மைக்காக பாடுபடுகின்றனர், சொல்லப்போனால் இந்த பிரபஞ்ச நன்மைக்காக பாடுபடுகின்றனர். அவர்கள் செய்வது எல்லாம் நல்லதற்காகத்தான் செய்வார்கள், நமது நன்மைக்காகத்தான் செய்வார்கள். நீங்கள் நல்லா நினச்சி பாருங்கள், இவ்வளவு கூட்டமாக அங்கே வந்து தங்கினா எப்படி ஒரு டிசிப்ளின் இருக்கும்? ரெண்டாவது, அது ஒரு நல்ல சன்னிதானமாக இருந்தாலும் கூட வர்ற மக்கள் வந்து பலதரப்பட்ட மக்கள் இருப்பாங்க, அதில் எல்லாருமே யோகியன்னு சொல்ல முடியாதுங்க, பலதரப்பட்ட மக்கள் கலந்துருப்பாங்க. அப்படிங்கிறப்ப மக்களுக்கு வந்து பாதுகாப்பு, முழு பாதுகாப்பு எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? அவங்க சொல்கிற டைம் அருமையான டைம், காலை 6 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை நாம் தாராளமாக தரிசனம் செய்யலாம். ஒன்லி திங், ஒரு வேறுபாடு, நம்ம வந்து அங்கே தங்க முடியாது, அவ்வளோதான். முன்னாடி எப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே வந்து 9 மணிக்கு மேலே கூட அங்கேயே தங்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அந்த ஒரு கண்டிஷன் தான், மற்றபடி பெரிய மாற்றங்கள் எதுவும் கிடையாது. இந்த பூஜை நேரத்தை பொறுத்தவரை காலை 6 மணிக்கு, மதியம் 12 மணிக்கு, மாலை 6 மணிக்கு. விஷயம் இல்லையா, மூன்று கால பூஜையிலேயே நம்ம வந்து மூவுலக நன்மைகளையும் அடையலாமே. அதனால பொதுவாக பார்க்குறப்ப அந்த நிர்வாகத்தினர் செய்த இந்த செயல் முற்றிலுமாக வரவேற்கத்தக்கது, அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. என்னென்ன பாயிண்ட்ஸில் வரவேற்கத்தக்கதுன்னு கேட்டிங்கன்னா, மக்களோட பாதுகாப்பு, குறிப்பாக பெண்களோட பாதுகாப்பு, குழந்தைகளோட பாதுகாப்பு. ரெண்டாவது வந்து ஒரு டிசிப்ளின், எல்லாருமே போய் இஷ்டத்துக்கு தங்கிட்டால் அதில் வந்து ஒரு கோவிலுங்கிற ஒரு வரைமுறையும் இல்லாமல் இருக்கும். ஒரு கோவில்னால் குறிப்பிட்ட நேரத்துக்கு நட சாத்தணும், அந்த நேரத்தில் மக்கள் யாரும் இங்கே இருக்கக்கூடாது. ஏன்னா கடவுள் அவரோட சொந்த வேலையை அங்கே கவனிப்பார் இல்லையா, மூட்டை சாமி அவரோட சொந்த வேலை, பிரபஞ்ச ரகசியமான வேலைகள் எல்லாம் அங்கே கவனிக்க வேண்டியிருக்கும் அல்லவா. அதனால் நம்ம அதை வந்து மதிக்கணும், இறைவனுக்கு உள்ள நேரத்தை இறைவனுக்கு கொடுக்கணும். அது ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட்டு இப்போ நான் சொன்ன பாருங்கள், அதாவது அந்த டிசிப்ளின். மூணாவது பாயிண்ட்டு பாதுகாப்பு, பெண்களோட பாதுகாப்பு, குழந்தைகளோட பாதுகாப்பு. அது ஒரு எல்லாம் வல்ல அருட்சன்னதியாக இருந்தாலும் அங்கே வருகின்ற மக்கள் எல்லோரும் ஒருமித்த கருத்துக்கள் உடையவர்கள் கிடையாதே. அஞ்சு வரல அஞ்சு வரல் வெவ்வேறு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி மக்கள்லேயே பலதரப்பட்ட மக்கள் இருக்காங்க. அதனால் பாதுகாப்பு வேறு, அது ஒரு காரணம். அதனால் அவங்க முன்கூட்டியே சொல்கிறாங்க, இது வந்து ரொம்ப நல்லதுங்க, பல விதங்களில் நல்லது. மக்கள் அதுக்கேற்றவாறு பயணத்தை நம்முடைய பயண திட்டங்களை வகுத்துக்கொண்டு அதற்கேற்ற மாதிரி போயிட்டு நேரத்துக்கு வீட்டுக்கு போயிடலாங்க. நிம்மதியான தரிசனம் எதுக்கு அங்கே படுக்கணும்? இறைவனின் சந்நிதியில் இறைவனுக்கு என்று சில நேரத்தை ஒதுக்கி விடுவோமே, குறிப்பிட்ட நேரத்தை இறைவனுக்கு ஒதுக்கி விடுவோமே.
இரவு 9:01 இருந்து விடிகாலை 5:59 வரை அந்த மூட்டை சுவாமி ஞான வளர்களுக்கான நேரத்தை ஒதுக்கி விடுவோமே. அவர் இந்த பிரபஞ்சத்துக்காக சில ரகசியமான வேலைகளை செய்ய வேண்டும் அல்லவா? சரி, அது அப்படி இருக்கட்டும். இப்போ நான் ஒரு தெய்வீகமான விஞ்ஞானத்தால் நிரூபிக்க முடியாத விஞ்ஞானமே அதிசயப்படும் ஒரு மெய்ஞான உண்மையை சொல்லப் போகின்றேன். இந்த உண்மை கதை எனக்கு அந்த அன்புகுரு மூலமாக எனக்கு கிடைத்தது. அந்த அன்புகுரு சொல்கின்ற கதையை கேளுங்கள். இது கதையல்ல மக்களே, இது ஒரு காவியம். இது காவியம் மட்டுமல்ல மக்களே, இது ஒரு கண்கண்ட அருட்கடாட்சம். மக்களுக்கு மூட்டை சுவாமி என்ற ஞான வள்ளலால் அளிக்கப்பட்ட ஒரு அருட்கடாட்சம். ஒரு நாள் காலை நேரம் நம்ம அன்புகுரு அவர்களுக்கு மூட்டை சுவாமி அவர்களை பார்க்க வேண்டுமே என்ற உத்வேகம் என்றைக்கும் இல்லாத அளவிற்கு அளவுக்கு அதிகமாக ஏற்பட்டது. அப்போ அவங்க வீட்டில் வர அவங்க ஒய்ஃபெல்லாம் இல்லை. என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, டிஃபன் சாப்பிட்றதுக்கும் வழி இல்லை, ஏன்னா வீட்டில் இருந்தால் அவங்க சமைச்சு கொடுப்பாங்க. டிஃபன் சாப்பிட்றதுக்கும் வழி இல்லை. எதுக்காக அந்த டிஃபன் சாப்பிட்றதை பற்றி அவர் யோசிச்சாருன்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் இட்லி இட்லி வச்சாங்கன்னா வந்து அவரோட வழக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு 4-5 பார்சல் எடுத்துகிட்டு போவார். ஏன்னா எப்பயுமே அவர் மூட்டை சாமியை பார்க்க போகிறப்ப வந்து மூட்டை சாமி பக்கத்தில் வந்து ஒரு 5-6 பேராவது இருப்பாங்களாம் அந்த டயத்தில். ஐயோ, அதுக்கப்புறம் நிறையா பேர் இருந்தாங்க, நூற்றுக்கணக்கான மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் இருந்தாங்க. நான் சொல்கிறது அந்த காலகட்டத்தில் எப்படி ஒரு 10 பேராவது இருப்பாங்களாம். அப்படிங்கிறப்ப அவர் 10 பேரும் கணக்கு பண்ணாமல் எப்படி ஒரு 5 பேராவது இருப்பாங்க, அவரை தவிர ஒரு 5 பேராவது இருப்பாங்க அப்படின்ட்டு கணக்கு பண்ணி என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 6 பேருக்கு பக்கத்தில் உள்ள நாயர் டீ கடையில், அங்கே ஒரு நாயர் டீ கடையும் ஒரு ஃபேமஸான கடை இருக்குங்க அவர் கிராமத்தில், அந்த நாயர் டீ கடையில் இட்லியெல்லாம் நல்லா சுட சுட வைப்பாங்க. இவர் ஒரு 8 சுமாருக்கு என்ன பண்ணுறாரு, அந்த நாயர் டீ கடைக்கு போய் 6 இட்லி பார்சல் வாங்கிக்கிறார். 6 இட்லி பார்சலும் அந்த இட்லி பார்சல்லையே ஒரு வடை, அதாவது 4 இட்லியாக 6 பார்சல், அந்த ஒவ்வொரு 4 இட்லியிலையும் ஒரு வடை, மொத்தம் 6 பார்சல். நாய் டீ கடையில் அவசர அவசரமாக வாங்கிட்டு பார்சல் வாங்கிட்டு இவருக்கு சேர்த்து 6 பார்சல் வாங்கிட்டு புறப்படுறாருங்க. புறப்பட்டு நான் தான் அவங்களுக்கு சொல்லியிருக்கேன், அப்போலாம் அந்த காலகட்டத்திலலாம் வந்து நம்ம மூட்டை சுவாமி அவர்கள் இங்கே தான் இருப்பார். அதாவது இடுமன் மலையில் தான், அந்த தென்னந்தோப்புலையும் அந்த இடுமன் மலை கோயிலையும் அந்த பகுதியில் தான் சுற்றிட்டு இருப்பாருங்க. அது சுற்றுவாருன்னு சொல்லக்கூடாது, அதெல்லாம் ஞான வள்ளலோட பரம ரகசியமான நடைப்பயணங்கள். நமக்கு தமிழ், நமக்கு அந்த ஸ்போக்கன் லாங்குவேஜில் எப்படி சொல்லணும், சுற்றுலாருன்னு தான் சொல்லணும். அதனால் அங்கே தான் சுற்றிட்டு இருப்பாருங்க. இவர் வழக்கம் போல் அந்த இடத்துக்கு, அதாவது இடுமன் மலை அந்த தென்னந்தோப்பு பக்கம் அந்த பக்கம்லாம் போய் அவர் எப்படி கண்டுபிடிச்சார், மூட்டை சாமி கண்டுபிடிச்சிட்டாரு. மூட்டை சாமி பக்கத்தில் ஒரு அவர் நினச்ச மாதிரியே ஒரு ஆள்லாம் இருந்தாங்க, ஒரு 5-6 பேர் இருந்தாங்க. இவர் என்ன பண்ணாரு, ஆகா நம்ம பார்சல்லாம் கொடுக்கலாம், இட்லி வடையெல்லாம் பார்சல்லாம் வாங்கியிருக்கோம், கொடுக்கலாம், மூட்டை சாமி வந்து நம்மளை ஞான வழி நம்மளை பாராட்டுவார் அப்படின்னு நினச்சி ரொம்ப சந்தோஷமாக போகிறார். இவர் அவங்க போய் சந்தப்போ வந்து, அதாவது வீட்டிலேருந்து ஒரு 8 போட்டார், அங்கே போய் சேர்ந்தப்போ ஒரு 10:30 இருக்கும். அந்த இடத்துல அடைஞ்சாலும் ரொம்ப சந்தோஷமாக, ஆகா நம்ம வந்து பார்சல்லாம் கொடுக்கலாம், மூட்டை சாமி ரொம்ப நம்ம மேலே ரொம்ப சந்தோஷமாக இருப்பார் அப்படின்ட்டு போகிறாருங்க. பயங்கர ஏமாற்றம். மூட்டை சாமி சொல்கிறாங்க, உள்ளவங்களெல்லாம் பார்த்து, டேய் இவனை கூட்டிகிட்டு போய் அந்த மலை மேலே படுக்க வைங்கடா அப்படின்னாடா. இவருக்கு பயிர்னு போயிடுச்சு, என்னடா அது மணி 10:30 ஆகுது, கடுமையான வெயில், அப்போ வந்து பயங்கரமான கோடைக்காலம் வருங்க, செம வெயில், என்னடா அது மேலே மலை இப்படி படுக்க வைக்க போகிறாங்களே அப்படின்னு வேறு வழி இல்லை, ஞான வழி சொல்லிட்டாரு நம்ம உபயோகப்படுத்தி ஆகணும் அப்படின்னு ஒன்று 5-6 பேர் அவர் கூப்பிட்டு வாங்க சார் போவோம் அப்படின்ட்டு மலை மேலே ஏறி அவரை படுக்க வச்சுட்டாங்க. ஒரு இட்லி பார்சல் 10:30 ஒரு தண்ணி பாட்டில் வேறு கொண்டு போயிருக்காரு ஒரு பையில் வச்சு, அவ்வளவும் சுமந்துக்கிட்டு விதியே என்னடா அப்படி ஆச்சுன்னு சம்மந்து மலை மேலே ஏறி இவங்க சொன்னபடி படுத்துட்டாருங்க. படுக்க வச்சு வக்கீல் இறங்கிட்டாங்க. இவர் ஒரு 1/2 நேரம் படுத்த உடனே அப்புறம் வந்து மூட்டை சாமி பக்கத்தில் ஒரு கூட்டம் குடிச்சான், ஒரு சிறிய கூட்டம் குடிச்சுங்க, ஒரு 20 பேர் இருந்தாங்களாம். அந்த 20 பேரையும் பார்த்து, டேய் அவனை இறங்க சொல்லுங்கடா அப்படின்னாராம். உடனே அந்த 20 பேரும் போய் அந்த கீழே இருந்துட்டு, சார் இறங்க சார், உங்களை சாமி இறங்க சொல்லுவார் அப்படின்னே, சரி நீ வரும் அப்போ ஆள் அவுட்டாக போதும் அப்படின்ட்டு அந்த 6 பார்சலையும் அந்த தண்ணி பாட்டிலையும் எடுத்துகிட்டு லோ லோன் இறங்கி கீழே வராறோம். கீழே வந்தோடனே, ஆ சரி வாங்கடா என்னோட வாங்கடா அப்படி கூட்டிகிட்டு போயிட்டாராங்க. கூட்டிகிட்டு போகிறாராம், காடு மேடு மலை நிலப்பகுதி காட்டுப்பகுதி அப்படி இப்படி ஒருபாடு அலைகிறாங்க. நடுவில் வந்து
ஒரு 17 பேர் பிச்சுட்டு போயிட்டாங்களாம். எங்க எனக்கு வேலை இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்களாங்க. மிஞ்சினது 3 பேர், அதாவது இவர் இல்லாம, இவர் இல்லாம வந்து 3 பேர், இவரையும் சேர்த்து 4 பேர் தான் மிஞ்சினது, பிளஸ் மூட்டை சாமி ஒன்று, இந்த 5 பேர் தான் மிஞ்சினது. இந்த 5 பேர் அப்படி வழி பயணம் போயிட்டே இருக்காங்க. காலம்பரம் ஒரு 11 மணிக்கு புறப்பட்டு போனாங்களாம். மூட்டை சாமி போயிட்டே இருக்காராம் அப்புறம் பார்த்தா முத நாள் ஆயிடுச்சான், முத நாள் ஆனோடனே அவர் விடுறப்பாடு இல்லையா, அப்படியே ரெஸ்டே இல்லாமல் போயிட்டு இருக்காங்களா. 2வது நாளும் ஆயிடுச்சாங்க. அப்புறம் பார்த்தா செம மழையாங்க, அதாவது வரலாற்றிலே இல்லாத அளவு மழை, அப்படியே மழையாங்க. ஒரு ஓரத்தில் ஒதுங்கினாங்களாம். ஒதுங்கினோடனே அந்த ஒரு பக்கத்தில் ஒரு ஓட்டு வீட்டில் மேலே உள்ள ஓட்டிலேருந்து தண்ணி ஒழுங்கிச்சாங்க. மூட்டை சாமி வந்து அந்த தண்ணியை போடுறா அப்படின்னாராம். பக்கத்தில் ஏதோ ஒரு பாத்திரம் மாதிரி ஏதோ எடுத்துகிட்டு போட்டுருக்கு, அந்த பாத்திரத்தை எடுத்துகிட்டு போய் தண்ணியை போடுறா அப்படின்னாராம். அவர் வந்து அந்த பாத்திரத்தை எடுத்துகிட்டு போய் என்னடா அது ஓட்டில் வழிகிற தண்ணியை பிடிக்க சொல்கிறாரு அப்படின்ட்டு இந்த பாத்திரத்தை எடுத்துகிட்டு போய் தண்ணி பிடிச்சாராம். ஒரு சம்பவம் நிறையா வந்ததான், அது பெரிய பாத்திரம் போட்டுருக்கு, இது ஃபுல்லாக வந்ததான். அதை கொடுத்தோடனே மூட்டை சாமி மடக்கு மடக்குன்னு குடிச்சாராம். குடிச்சிட்டு உட்றா அப்படின்னாராம். இவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சான். சரி மூட்டை சாமி சொல்லுவார் அப்படின்னு பயந்துட்டு இவரும் குடிச்சாராம். என்னடா மூட்டை சாமி இப்படி இருக்காரு, அவர் என்ன வேணாலும் பண்ணுவார், நமக்கு அந்த மாதிரி பண்ண முடியுமா அப்படின்னு சேர்ந்தாராங்க. சரி வாங்கடா அப்படின்ட்டு அப்படியே விடலையாம். 3வது நாள் பயணமும் தொடர்ந்ததாங்க. ஆனால் இதை வேடிக்கை பாருங்கள், முதல் 2 நாள் இவங்களுக்கு இருந்த பசி தாகம் எல்லாம் அடைஞ்சு போயிடுச்சாங்க. இவர் கண்கூட அனுபவித்த உண்மைன்னு சொல்கிறாரு நம்ம அன்புகுரு. அதாவது தாகமும் இல்லையா, பசியும் இல்லையா, ஆனால் உடம்புல ஒரு உற்சாகம், மனசில் ஒரு உற்சாகம், உடம்புல ஒரு ஸ்ட்ரென்த்து, எல்லாம் என்றைக்கும் இல்லாத அளவுக்கு அவர் வரலாற்றிலேயே அவரோட இத்தனை வயசுல இல்லாத அளவுக்கு எல்லாமே ஜாஸ்தியாக இருந்ததாங்க. அதாவது ஆரோக்கியம் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணாராம், மன ஆரோக்கியமும் சரி உடல் ஆரோக்கியமும் சரி ஜாஸ்தியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணாராம். என்றைக்குமே இல்லாத அளவுக்கு ஒரு வித்தியாசமாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணாராம். 2வது பசி இல்லையா, 3வது தாகம் இல்லையா, இப்படியே போயிட்டு இருந்தோடனே அப்புறம் அந்த பக்கத்தில் இந்த 3 பேரையும் சரிப்பாங்கடா அனுப்பிச்சாரா, இவரை மட்டும் வச்சுருந்தாராங்க. இவரை மட்டும் வச்சுட்டு அப்புறம் அவராக மனசு இறங்கி சொன்னாராம், சரி நீ ஊருக்கு போகணும்ல, வா நான் உன்னை வழி அனுப்புகிறேன் அப்படின்ட்டு அந்த திண்டுக்கல் பழனி மெயின் ரோடு கூட்டிகிட்டு போய் அந்த பஸ் ஒரு இடத்துல என்னாராங்க, அங்கே ஒரு பாலம் மாதிரி இருந்துச்சாங்க, அந்த பாலத்தில் இவரை உட்கார வச்சாராம். உட்கார வச்சுட்டு அப்புறம் திடீர்னு என்ன நினைச்சாரா தெரியல, இங்கே வாடா அப்படின்னு சொல்லிட்டு மூட்டை சாமி என்ன பண்ணாரான், அவரோட இடுப்பு பகுதியை காமிச்சு, அதாவது இந்த முடிச்சு மாதிரி அந்த அவரோட அந்த ஜிப்பாவில் ஏதோ சம்திங் ஏதாவது முடிச்சு மாதிரி போட்டு வயிற்றில் இருக்கிருந்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த இடத்த காமிச்சு, டே இங்கே தடவி விட்றா, இங்கே சொரிஞ்சு விட்றா அப்படின்னாரான். இவர் வந்து அன்புகுரு அந்த இடத்த பார்த்தாரா, அப்படியே பாவம் மூட்டை சாமிக்கு அப்படியே இருக கட்டின தடம் அப்படியே இருந்ததா, புண்ணு மாதிரி இருந்ததா, சாமி ஒரு பெரிய புண்ணு மாதிரி இருக்குது சாமி, நான் போய் பக்கத்தில் ஏதாவது நான் வந்து மருந்து ஏதாவது வாங்கிட்டு வர்றேன் அப்படின்னு சரி போ அப்படின்ட்டாரான். இவர் பக்கத்தில் ஏதோ விசாரிச்சு ஏதோ ஒரு மெடிக்கல் ஷாப் ஏதோ அப்போ திறந்துருக்கும் போல் இருக்கு, பக்கத்தில் ஏதோ விசாரிச்சு ஏதோ ஒரு மருந்து ஆயின்மெண்ட் வாங்கிட்டு வந்துடுறான். ஆயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து மூட்டை சாமிகிட்ட கொடுக்குறாராம். இவர் மூட்டை சாமி என்ன பண்ணுறாரோ அந்த ஆயின்மெண்ட்டை பிதுக்கி தலையை தடவிக்கிறாராம். ஆயின்மெண்ட் அந்த இடத்துல தடவாமல் அந்த இடுப்பு இதில் புண்ணு இருக்கிற இடத்துல தடவாமல் தலையை தடவிட்டாராம். இவருக்கு ஆச்சரியமாக போயிடுச்சான். என்னமோ ஒரு பரிபாஷையில் வந்து பேசுகிறது தான் பரிபாஷையில் பேசுவார், ஆனால் இப்போ வந்து செயல்லையும் பரிபாஷை பண்ணுறாருங்க அப்படின்ட்டு ஒரு ஆச்சரியப்பட்டாராம். அப்புறம் வந்து திடீர்னு என்ன பண்ணாராம், இவரை கூப்பிட்டு டே நீ அந்த இடத்துல உட்கார வேண்டாம் வாடா அப்படின்ட்டு வேறு ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு இவர் என்ன பண்ணாரா, ஒரு புளிய மரம் இருந்ததா அங்கே, அந்த புளிய மரத்தை அப்படியே ஒரு 4-5 சுற்றி சுற்றி வந்தாராம். சரி இது ஒரு பரிபாஷை ஸ்டைல் போல் இருக்கு, மூட்டை சாமி இப்போ இப்போல்லாம் பரிபாஷையில் பேசுறதில்ல, பரிபாஷையில் செயலே பண்ணுறாரு அப்படின்னு நினச்சாராங்க. அப்படி நினச்சிட்டு இருந்தவர் திடீர்னு பாருங்கள் ஒரு பிரபஞ்ச அதிசயம் பாருங்கள், திடீர்னு அப்படி பார்க்குறாங்க, இவர் முடிச்சுட்டு தான் இருந்தாராம், கனவு இல்லையா, கனவுக்கும் நனவுக்கும் இடைப்பட்ட நிலைன்னு கூட சொல்ல முடியாதாம், முழு விழிப்பு நிலையாங்க, கண்ணை திறந்துட்டு இருந்தாராம். இப்படி பார்க்குறாங்க, அப்படியே ஆகாயத்துலேருந்து மூட்டை சுவாமி பிரகாசமாக ஒரு ஜோதி வடிவத்தில் அப்படியே ஜோதி விக்கிரக மாதிரி அப்படியே இறங்கி வந்து இவர் பின்னால் நிற்கிறாராங்க. மூட்டை சுவாமியோட பின்புறத்துக்கும் அந்த ஆகாயத்துக்கும் நடுவில் தங்க கம்பி மாதிரி ஒரு கனெக்ஷன் வேற இருக்காங்க. இது அப்படியே 5 நிமிஷம் அவர் வச்சவன்னு வாங்காமல் பார்த்துட்டு இருக்காராங்க, எந்த உரையாடலும் இல்லை. எப்படி, அதாவது தங்க விக்கிரகம் மாதிரி வந்து ஒரு ஜோதி, ஜோதியும் தங்க விக்கிரகமும், தங்க ஜோதியும் தங்க விக்கிரகமும் கலந்த மாதிரி ஆகாயத்திலிருந்து மூட்டை சுவாமி இறங்கி வருகின்றார். இவர்
கனவல்ல நனவல்ல விழிப்பு நிலையில் இருக்கின்றார், அதை கண்கூடாக பார்க்கின்றார். மூட்டை சாமி அப்படியே தங்க விக்கிரகமாக பொன் நிறத்தில் அப்படியே அந்த ஜோதியும் விக்கிரகமும் கலந்து வந்த மாதிரி மூட்டை சாமி இறங்கி வந்து இவர் மூட்டை சாமிக்கு பின்னால் பார்க்குறாரா, மூட்டை சாமிக்கு பின்புறத்திலிருந்து அந்த பின்புற உடம்புலேருந்து ஆகாயம் வரையிலும் ஒரு தங்க இணைப்பு, தங்க கம்பி இணைத்து கொண்டிருந்ததாம். இந்த காட்சியை 5 நிமிஷம் வச்சிருந்து வாங்காமல் பார்த்தாரு. எந்த உரையாடலும் இருவருக்கிடையில் இல்லை. அந்த 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த காட்சி மறைஞ்சிச்சாங்க. மூட்டை சாமி என்னடா பார்க்குற அப்படி அப்படின்னாராம். இவருக்கு அப்படியே இப்போ திக்கும் காட்டி போயிட்டாராம். ஒன்றுமே வார்த்தையே வரலையாங்க. அந்த இடத்துல மௌனம் தான் நிலவனம் தான். இவர் மூட்டை சாமி கேட்ட பிறகு என்னடா பார்க்குற அப்படின்னு கேட்ட பிறகு அவர் அந்த பேசுனது தான். அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கும் டெய்லி உரையாடலே கிடையாதாங்க. இவர் சொல்கிறார் அந்த காட்சியை, இவர் வர்ணிக்கிற விதம் இவருக்கு வார்த்தையே வரலங்க. அப்படியே வந்து அன்புகுரு அப்படியே உணர்ச்சி வசப்படுறாருங்க அந்த காட்சியை வர்ணிக்கிறப்ப. அப்புறம் சொல்கிறாரு, இன்னொன்று நினச்சி பார்த்தாராம், சரி அந்த புளிய மரத்தை சுற்றுனதும் அந்த ஆயின்மெண்டை தலையில் தடவிட்டதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நினச்சி அவரே கன்வின்ஸ் ஆகிட்டாராம். சரி அதுவுமே ஏதோ பரிபாசை செயல் தான், அதுக்கு காலம் நமக்கு விடை கொடுக்கும், ஆனால் இந்த தங்க விக்கிரக காட்சி என் வாழ்நாளிலே மறக்க முடியாது அப்படின்ட்டு அவர் நினச்சிட்டு அப்படியே அந்த ஒரு தெய்வலோக காட்சிகளை மனதில் நினைத்து கொண்டே அவர் கிராமத்திற்கு சென்றார். மீண்டும் அன்புகுருவின் அதிசயமான ஒரு அனுபவத்துடன் உங்களை சந்திக்கின்றேன். ஆத்ம நன்றி.